ஸ்ரீமான் வெங்கடநாசாரிய கவிதாட்சி விகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகதி அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பொதுவாக சிருஷ்டி பிரக்ரியை பத்தி 11வது ஸ்லோகம், 12வது ஸ்லோகம் இவைகள்லாம் பார்த்தோம். இப்போ 13வது ஸ்லோகத்துல இந்த சிருஷ்டி பிரக்ரியிலேயே ஸ்ருதிகள் பரஸ்பர விருத்தமா இருக்கு. அதே மாதிரி உபபிரம்மணத்துல கூட ஸ்மிருதிகள் இருக்கே அதுல கூட நமக்கு விரோதமா சிலதெல்லாம் தெரியுது. இப்படி விரோதமா இருக்கிறது எதை கொண்டு நீ சொல்ல போற? ஏன்னா போன ஸ்லோகத்துல ஒன்று சொன்னோம், இப்ப தன்மாத்திரைகளை பத்தி ஆகாஷாத் வாயு வாயு அக்னிஹி அக்னேயராபகம்னா இருக்கே தவிர்த்து தன்மாத்திரைகளை பத்தி அங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு நாம என்ன சொன்னோம், வந்து ஸ்மிருதிகள் இருக்குது, ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதா, ஸ்ரீ விஷ்ணுபுராணம், இவைகள்லாம் வந்து ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கு. அத மாதிரி தன்மாத்திரைகள்ல தான் இதுவாகணும்ன்ற அதை ஒத்துட்டோம். அதே மாதிரி சுபாலோபனிடத்துல தன்மாத்திராணி பூதாதோ விளியந்தே அப்படின்னு இருக்கு. அங்க சுவாரஸ்யம் என்னன்னா, தாமச அகங்காரத்துல தன்மாத்திரைகள்லாம் தன்மாத்திரைகள்னு பகுஜனம் போட்டுடுத்து, அவைகள் வந்து லயத்தை அடையாது அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிட்டார். இப்ப அதுக்கு அதுக்கு என்ன பார்த்தோம் சொன்னோம், எல்லா தன்மாத்திரைகளும் தாமச அகங்காரத்துல லயத்தை அடையல. ஏன்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையும் ஸ்ரீ விஷ்ணு புராணமும் அது என்ன சொல்றதுனாக்க, ஒரு மகாபூதம் அது தன்மாத்திரையில லயத்தை அடையிறது, அந்த தன்மாத்திரையானது ஒரு மகாபூதத்துல, அந்த மகாபூதம் இன்னொரு தன்மாத்திரத்துல பிருத்வி, அது கந்த தன்மாத்திரத்துல, கந்த தன்மாத்திரம் ஜலத்துல, ஜலம் ரச தன்மாத்திரத்துல, இப்படிதான் சொல்லணும். ஏன்னா அது மாதிரிதான் சொல்லியிருக்கு ஸ்ருதிகள்ல, ஸ்மிருதிகள்ல. ஆக உபபிரம்மணங்களான ஸ்மிருதிகளை கொண்டு நீ வந்து ஸ்ருதிகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க அர்த்தத்தை நயனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னியோ. அப்படி சொன்னாக்க இப்போ ஒரு வாக்கியம் சொல்ல போற, அந்த வாக்கியம் வந்து விசித்திரமா இருக்கு. என்ன விசித்திரம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபக அப்படின்னு சொன்னோம். அக்னியிடம் இருந்தே ஜலமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் சில ஸ்ருதிகள்ல தேத்திரி ஆரண்யகம் அங்க என்ன சொல்றதுன்னா, அத்யஹா அக்னி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஜலத்தில் இருந்து அத்யோ அக்னி பிரம்மணா க்ஷத்ரம் அஷ்மனோ லோகமுத்திதம் அப்படின்னு இருக்கு அங்க வாக்கியம். இப்ப அத்யோ அக்னிஹின் இருக்குதே, ஜலத்துல இருந்துதான் அக்னியானது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றது. ஜலத்துல இருந்துதான் அக்னி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா, தைத்திரிய உபநிடத்துல அக்னியிடமிருந்து ஜலம் உற்பத்தி ஆகுறதுன்னு தான் பார்த்திருக்கோம், அக்னே ராபகா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயோ அத்யஹா அக்னிஹின் இருக்கு, ஜலத்துல இருந்து அக்னியானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சிருஷ்டி அப்படியே புரடி போடுறது திருப்பி. இப்ப இது விபரீதமா இருக்கு. இப்ப எது பிரமாணம், இதை நீங்க பிரமாணமா சொல்ல போறீங்களா, அத பிரமாணமா சொல்ல போறீங்களா? இதை சொன்னா அதை அங்கீகரிக்க முடியாது, அதை சொன்னா இதை அங்கீகரிக்க முடியாது. அதனால இன்னொரு வாக்கியம் கூட இருக்கு, ஆனா அவர்தான் விதம் சர்வம் அத்யோக் நிருத பத்தியத அப்படின்னுட்டு உபபிரமணத்துக்கு, அதாவது புராண வசனங்கள்னா இது மாதிரி சொல்றது, சர்வம் அத்யஹ அக்னி உதபத்தியத அப்படின்னு இருக்கு. உபபிரமணம் உபபிரமணத்துக்கு அனுகுணமாதான நீ வந்து அர்த்தத்தை சொல்லணும் வேதார்த்தத்துக்கு அப்படின்னா போன ஸ்லோகத்துல எல்லாம் சொன்னேன், நீ தன்மாத்திரைகள் எல்லாம் பத்தி சொல்லச்சு அது மாதிரி சொல்லிட்ட. இப்ப இங்கேயும் அத மாதிரிதான் இருக்கு, ஜலத்திலிருந்து அக்னியானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றோம்.
இப்படி சொல்லிட்டாக்க அந்த வாயோரக்னிகி அக்னேயராபகான்ற பிரக்கிரிய இருக்கே, சுஷ்டி பிரக்கிரிய, அதுக்கு விருத்தமாக இருக்கு. அதனால அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற? இது இதுல இன்னும் சுவாரஸ்யம், ஒரு வாக்கியம் அக்னியிலிருந்து ஜலம்ன்றது, இன்னொரு வாக்கியம் ஜலத்திலிருந்து அக்னின்றது. இப்போ ரெண்டும் ஸ்ருதி வாக்கியம், உபநிஷத் வாக்கியம் தான், வேத வாக்கியம் தான். வேத வாக்கியத்தை ஒண்ணு பிரமாணம் இன்னொன்னு அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. ஏன்னா வேதவகிலோ தர்ம மூலம், வேதம் தான் அனைத்துக்கும் மூலமா இருக்கு, அதுதான் சர்வாத்தனா பிரமாணம். வேதத்துல ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்பிராமான்யம் சொல்லக்கூடாது, அப்பிராமான்யமே சொல்லக்கூடாது, எல்லாமே பிராமான்யம் தான். எல்லாத்துக்கும் பிராமான்யம் வச்சுக்கணும், அதுதான் சித்தாந்தமே. அதுவும் தோஷமே அற்றது, பாதக ஜானம் அற்றது அப்படின்லாம் சொல்றோம். அதனால அப்படிப்பட்ட வேதத்துல போய் ஒண்ணு பிரமாணம் இன்னொன்னு அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா அதுவும் தோஷம் அப்படின்னாக்க இப்போ எப்படி சொல்றது அதுக்கு அப்படின்னாக்கா? அவன் சில பூர்வபக்ஷிகள் என்ன சொல்றான்னாக்கா, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே. இந்த மாதிரினாக்கா பிரதி மன்வந்தரம் கல்பங்கள்லாம் மாறுபடுறது இல்லையா, கல்பங்கள்லாம் மாறிண்டே இருக்குது. ஒரு கல்பம் போச்சுன்னா இன்னொரு கல்பம் வருது. ஒரு கல்பத்துல அக்னியிலிருந்து ஜலம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு ஒத்துக்கலாம். இன்னொரு கல்பத்துல ஜலத்திலிருந்து அக்னி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுங்களேன். அப்படி சொன்னதுனால இது வந்து சாவகாச பட்சமா போயிடுத்து, இப்போ ஒண்ணு அப்புறம் ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுறது. அதனால நமக்கு விரோதமே இல்லை, ரெண்டு ஸ்ருதிக்கும் பிராமான்யமும் சொல்லி எடுத்தது, ரெண்டு ஸ்ருதிக்கும் பிராமான்யம் ஸ்தாபிதமா போயிடுச்சு. ரெண்டு ஸ்ருதிக்கும் பிராமான்யம் ஸ்தாபிதமா எடுத்துனாக்க அதுக்கு விரோதமா எதுவும் சொல்ல வேண்டாம். அதனால ரெண்டும் சரிதான், இந்த கல்பத்துல அது அந்த கல்பத்துல அது அப்படின்னு மாத்தி போடாமே அப்படின்னு சொல்லிட்டு இவா கேக்குதா பூர்வபக்ஷிகள், அத ஒத்துக்க மாட்டேன்ற சித்தாந்தத்துல, அது தவறது. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ருதி வந்து என்ன சொல்லிடுத்து அப்படின்னாக்கா சிருஷ்டி பிரக்கிரிய, சிருஷ்டி பிரக்கிரியில நீங்க சாந்தோக்கிய உபநிஷத்து பாருங்கோ, அதே மாதிரி தைத்திரிய உபநிஷத்து பாருங்கோ, எல்லாத்துலயுமே என்ன சொல்றதுன்னாக்கா தேஜ அசுரிஜத அப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபநிஷத்து இருக்கு. அதுக்கப்புறம் தத்தேஜ ஐக்ஷத தது ஆபக அசுரிஜத அப்படின்னு வாக்கியம். முதல்ல தேஜஸனுடைய உற்பத்தி, அதன் பிறகு தேஜஷரீரகனான எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பம் வந்த உடனே அது என்ன பண்றது, ஜலத்தை சிருஷ்டிச்சது அப்படின்னு தான் அங்க இருக்கு. எங்கன்னாக்கா இந்த ஸ்ருதியில, சாந்தோக்கிய ஸ்ருதியில உபநிடத்துல அது மாதிரி சிருஷ்டி பிரக்கிரியா இருக்கு, சிருஷ்டி பிரக்கிரியில அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தைத்திரிய உபநிடத்து அங்கேயும் தஸ்மாத்வாய தஸ்மாத்தன ஆகாச சம்பூதா ஆகாச வாயு வாயுவர் அக்னிஹி அக்னேராபகான்னு தான் இருக்கு. இந்த ரெண்டு சொல்ற சமயத்துல, ரெண்டு சொல்ற சமயத்துல ரெண்டு ஸ்ருதிகள்லயும் அக்னேகே ஆப்பகான்றதுதான் சரியா அமைஞ்சிருக்கு. அக்னியிலிருந்துதான் ஜலம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து ரெண்டு ஸ்ருதியும் பிரமாணம்னு சொல்லவே முடியாது. ஒரு கல்பத்துல அது இன்னொரு கல்பத்துல இது அப்படின்னு சொன்னாக்கா அது சரி என்ன? ஆனா ஏன்னா ரெண்டு ஸ்ருதியும் நீங்க இது பண்ண முடியாது, பிராமணியமா பிராமணிகத்துவம் சொல்ல முடியாது ரெண்டுத்துக்கும். அப்படி சொன்னா விரோதம் வந்துடும். இன்னொரு விஷயம், இப்ப வந்து நாம் என்ன சொல்றோம், ஆகாஷாத் வாயு வாயோ அக்னிஹி அக்னேராபகா அத்திய பிரதவி அப்படின்னு வாக்கியம். இதுல ஒவ்வொரு தத்துவமும் தனக்கு அடுத்த வர்ற தத்துவத்துக்கு உபாதானமா இருக்கு அப்படின்றத பத்தி நாம சொல்றோம். ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு தத்துவம் உற்பத்தி ஆகிறது,
ஆகாசத்திலிருந்து வாயு தத்துவம். அப்ப ஆகாச தத்துவமானது வாயு தத்துவத்துக்கு உபாதான காரணமா இருக்கு. இது உபாதேயமா போயிடுறது, இப்படிதானே இருக்கு. இப்ப நீ வந்து என்ன சொல்லணும், அக்னேயர் ஆபக அப்படின்னு நான் சொன்னாக்க, அத மாதிரி தத்து ஆபக அசுரு அப்பக தத்து அப்பக அசுரஜத்தை அப்படின்ற இடத்துலையும் அக்னி ஜலத்தை உற்பத்தி பண்ணிட்டு, ஜலத்திலிருந்து அக்னியிலிருந்து ஜலமானது உற்பத்தி ஆனது அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதனால இப்ப அக்னியானது தேஜோ மகாபூதம் ஜலத்துக்கு உபாதான காரணம் அப்படின்னு சித்திக்கிறது. இப்ப நீ என்ன சொல்லணும், ரெண்டு ஸ்ருதியும் பிரமாணம்னு சொன்னியானாக்க, எந்த இடத்துல அக்னியிலிருந்து தேஜஸ் உற்பத்தி ஆச்சு ஜலம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றியோ அங்க அக்னியானது ஜலத்துக்கு உபாதான காரணம்னு சொல்லிருவேன். இப்போ அத்யஹ அக்னிஹி அப்படின்னு சொல்ற இடத்துல ஜலங்களிலிருந்து அக்னியானது உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னாக்க அக்னிக்கு ஜலம் உபாதான காரணம்னு நீ சொல்லணும். அத ஒத்துக்கு போறியா? அந்த மாதிரி நம்ம வேதாந்தத்துல ஒத்துக்கலையே. ஏன்னா இதெல்லாம் நீத காரியகாரண பாவம், நீதமான காரியகாரணங்களா இருக்கு, அதுக்கு இதுதான் காரணம், இது அதுக்கு காரியம். அந்த மாதிரி காரியகாரண பாவமானது வியவஸ்திதமா இருக்கு. இப்படி வியவஸ்திதமா இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நான் வந்து இது காரணம் இது காரியம் ஒவ்வொரு கல்பத்துல மாறி மாறி இப்படி இது சொல்ல முடியும், அதனால அது வராது. இது ஒரு விரோதம். இன்னொரு விரோதம் இருக்குது. இப்ப வந்து அந்த வாக்கியம் ஒண்ணு சொன்ன மொழியோ அத்யஹ அக்னிஹின்னு ஒரு வாக்கியம் சொன்னோம், ஜலத்திலிருந்து அக்னியானது உற்பத்தி ஆகுதுன்னு. அங்க கூடவே இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, பிரம்ம நக்ஷத்திரம் அப்படின்ட்டு இருக்கு. பிரம்மணக க்ஷத்திரம்னா என்ன அர்த்தம், பிராமணனிடமிருந்து க்ஷத்திரியன் உற்பத்தி ஆனான்னு அர்த்தம் பண்ணணும். நீ சொல்ற மாதிரி சொன்னாக்க, நீ சொல்ற மாதிரி சொல்லணும்னாக்க பிராமணனிடமிருந்து க்ஷத்திரியன் உற்பத்தி ஆனான்னு சொல்லணும். அப்ப க்ஷத்திரியனுக்கு பிராமணன் தான் உபாதான காரணம்னு ஆயிடுவான். க்ஷத்திரியனுக்கு பிராமணன் தான் உபாதான காரணம்னு ஆயிடுவான். அத நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு லோகத்துல பாக்குறோம், என் பொண்ணுக்கு நான் தகப்பன், அதனால என் பொண்ணுக்கு நான் உபாதான காரணம் ஆயிடுவேன். அல்லது எங்க தகப்பனார் எனக்கு உபாதான காரணம் ஆவாரா? அது இல்லையே. ஜஸ்ட் ஜனகத்துவம் அப்படின்னு சொல்றதுலதான் திருவள்ளுமையை தவிர்த்து உபாதான காரணத்துவன்றது கிடையாது இந்த இடத்துல. அதனால அதை எப்படி எடுத்துக்க முடியாது, அதனால அது விரோதம் வருது. ஆகையினால இது ஒட்டவே ஒட்ட அதை நீங்க சொல்றது சரி அப்படின்னா என்னதான் சொல்ல போற அதுக்கு? இவன் நம்மளதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க என்ன பதில் சொல்றீங்க, சித்தாந்தத்துல என்ன சொல்றீங்க அப்படின்னாக்க, சில சமயத்துல வியஷ்டி சிருஷ்டியில மாறி இருக்கலாம், வியஷ்டி சிருஷ்டியில சில சமயத்துல மாறி இருக்கும். எப்படி மாறும் அப்படின்னாக்க, வியஷ்டிகள்லாம் அம்சாம்சி பாவம் மாறுறதோ இல்லையோ, அதாவது பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கே அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டுதான் நம்ம வெஷ்டி திருட்டியா பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பஞ்சீகரண பிரக்கிரியினால எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லா பூதங்களும் இருக்கு, அதுதான சித்தாந்தம். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அதுல அஞ்சு பூதங்களும் இருக்கு, இதுதான். ஏன்னா பஞ்சீகரண பிரக்கிரியை பத்தி சொல்ல போற இருக்கும் 17வது ஸ்லோகத்துல, அதை சாதிக்க போற சுவாமியே. அதனால பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டு பார்த்தோம்னாக்க இதுல எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லாமே இருக்கு அப்படின்றதுதான் சித்திக்கிறது. அந்த கிரமத்துல பார்த்தீங்கன்னாக்க சில சமயங்கள்ல ஜலத்திலிருந்து அக்னி உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொன்னா தவறு இல்லையே, அது உண்டு. அது ஏன் அப்படின்னாக்க மேகங்கள் இருக்குது, மேகத்துக்கு என்ன என்ன பேரு, அப்ரம் அப்படின்னா அதுக்கு பேரு, ஜலத்தை பறிச்சுன்னு இருக்குது, அது ஜலத்தை தாங்கின்னு இருக்குது, அதனால மேகம்னு பேரு. அந்த ஜலத்தை தரிச்சுன்னு இருக்கிறதுனால அதுக்கு மேகம்னு பேரு.
அந்த மேகத்திலிருந்து மின்னல் உற்பத்தி ஆகுது. மேகத்திலிருந்து மின்னல் உற்பத்தி ஆகுத நாம லோகத்துல பார்த்துதான் இருக்கோம். இப்ப மின்னல்ன்றது என்னது? தேஜோ மகாபூதத்தினுடைய ஒரு அம்சம் தானே, அக்னியினுடைய ஒரு அம்சம்தான் மின்னல்ங்கிறது. அது ஜலரூபமான மேகத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வெட்டு திருஷ்டியினுடைய விசேஷங்க, வெட்டு திருஷ்டியினுடைய விசேஷமா அது இருக்கு. அந்த மாதிரி வெட்டி சிருஷ்டியில இதை சொல்றதுக்கோசரம் அத மாதிரி சொல்றதுக்கு, மத்தபடி இது விரோதம் இல்லை. வெட்டு சிருஷ்டியில இதை வந்து கொஞ்சம் சமன்வயப்படுத்தலாம். ஆனால் நாங்க சொல்லிட்டு இருக்கிற சிருஷ்டி பிரக்கிரியனாலே சமஷ்டி சிருஷ்டி தான், சமஷ்டி சிருஷ்டியில அது வரவே வராது. அதனால இந்த மாதிரி வேறுபாட்டோட இருக்கிறதுன்றது எட்டு திருஷ்டியில தான். அது அதை கூட என்னன்னு சொல்லணும் அப்படின்னாக்க நிமித்த காரணமா சொல்லணும். நிமித்த காரணம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு உபகரிக்கிறதுன்னு அர்த்தம், உபகரிக்கிறதுன்னு அர்த்தம். நிமித்த காரணம்னாக்க ஜலமே அக்னியாக மாறிடுத்து அப்படின்னு அர்த்தம் சொல்லல, அப்படின்னு அர்த்தம் சொல்லல. அக்னிக்கு ஜலம் கொஞ்சம் துணையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அக்னிக்கு ஜலம், அக்னி உற்பத்தி ஆகிறதுக்கு ஜலம் கொஞ்சம் துணையா இருக்கு வெட்டு திருஷ்டியில. சமட்டு திருஷ்டியில அந்த பேச்சே கிடையாது. ஏன்னா அது தனி தத்துவம், இது தனி தத்துவம். அதுவும் சுத்த ஜலம், சுத்த தேஜஸ், சுத்த ஆகாசம், சுத்த வாயு, சுத்த பிருத்வி. அதுல இந்த மாதிரி கேள்வியே வரல. இது வந்து வெட்டு திருஷ்டியில ஒண்டிதான் இது. அதே சமட்டியில மாத்திரம் வேற மாதிரி இருக்குது. வெட்டி எப்படி இருக்கோ அதுக்கு விருத்தமானது சமஷ்டி. ஆகையினால அந்த மாதிரி வெட்டி சிருஷ்டியில இந்த மாதிரி ஜலத்துல இருந்து அக்னி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க அது ஒண்ணு விரோதம் இல்லை, அது விரோதத்தை இதுவே ஆகாது. சரி, இதுவரையும் சொல்லிட்டு இதெல்லாம் ஒத்துக்கிறோம். இப்போ மேல ஒண்ணு அவ கேக்குறா பூர்வபக்ஷிகள், இந்த ஜலம் நீ சொன்னையோ இல்லையோ சில ஸ்ருதிகள் அப்போவா இதமக்ரே அப்படின்னு இருக்கும். சிருஷ்டிக்கு முன்பாக ஜலம் தான் இருந்தது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஜலம் தான் இருந்தது அப்படின்னுட்டு ஸ்ருதி வாக்கியமே இருக்கு. அப்போ ஜலம் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். பிரளயத்துக்கு அப்போ சிருஷ்டிக்கு முன்பாக ஜலம் தான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோடனே என்ன ஆயிடுறது? ஜலம் தான் சர்வ காரணமாச்சுன்னு அர்த்தம் வந்துடும். அப்படிதான் ஸ்ருதியும் சொல்லிடுத்து. மனுஸ்மிருதியில அப்ப ஏவ சுசஜாதோ தாசதீத்யம் அபாசர்ஜது அப்படின்னு வாக்கியம் தான் இருக்கு. அப்ப ஏவ சுசஜ ஆதவ், முதல்ல ஜலங்களைத்தான் அப்புக்களைத்தான் சிருஷ்டித்தான் அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கு. முதல்ல ஜலத்தை தான் சிருஷ்டித்தான் சொன்னாக்க அப்போ அந்த ஜலம்ன்றது நாலாவது மகாபோதம் நீங்க சொல்றது சித்தாந்தத்துல. அதுக்கு முன்பு அக்னி இருந்திருக்கு, அது மாதிரி வாயு ஆகாஷம் மகத்த அகங்கார தத்துவம் மகத்தத்துவம் பிரகிருதி தத்துவம்லாம் இருக்கே, அதெல்லாம் இல்ல ஜலத்தை உண்டிதான் சிருஷ்டித்தான் என்கிறோமா. அந்த மாதிரி ஆபோவா இத மக்ரையே அப்படின்லாம் இருக்குது. அதனால இந்த பிரபஞ்சம் ஜலமா ஜலரூபமா இருந்தது அப்படின்லாம் சொன்னாக்க அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்கோ? ஏன்னா ஸ்ருதியும் சொல்றது ஸ்மிருதியும் சொல்றதே, இதற்கு சமாதானம் சொல்ல முடியோ? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் என்னன்னாக்க, சுவாமி வந்து சர்வார்த்தத்தில் சாதிக்கிறார், நியூன தேசேஷு அனுத்தம் அதிகம் அந்நதோ கிராக்கியம் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம். இது எல்லாருமே ஒத்துக்கிறா, அனுத்தம் அவிருத்தம் அந்நதோ கிராக்கியம்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார். உங்களுக்கு பிரியமாய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப போதாயனர், போதாயனுடைய சிஷ்யர் ஆபத்தம்பர், போதாயன சூத்திரம் பிரமாண்டமா கொண்டுட்டு போயிட்டார். ஆபத்தம்பர் என்ன பண்ணாருனாக்கா
அதுல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் தங்க வச்சு சொல்லிட்டார். நம்மங்கள்ல உபநயனம் பண்றோம், சீமந்தம் பண்றோம், அது மாதிரி இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் பண்றோம், வைதிக காரியங்கள். இந்த வைதிக கர்மாக்கள் அனுஷ்டிக்கும் பொழுது உதகசாந்தி ஜபிக்கிறதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். இந்த உதகசாந்திய சொன்னவர் போதாயனர் தான், போதாயனர் தான் உதகசாந்திய சூத்திரத்துல பண்றாரு. அந்த மாதிரி ரக்ஷாபந்தனம், கையில கங்கணம் கட்டுறான்றாலே அது ரக்ஷாபந்தனம் சொல்லணும், அத கங்கணம் கட்டுறா கங்கணம் கட்டுறான்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் கூட போதாயனர் தான் சாதிச்சிருக்காரு, ஆபஸ்தம்பர் சொல்லல. நாம எல்லாரும் ஆபஸ்தம்பரியாள், நாம எல்லாம் போதாய நாடு இல்லை, போதாயன சூத்திரம் சேர்ந்தவா கிடையாது. பொதுவா நாம எல்லாருமே ஆபஸ்தம்ப சூத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்மாங்கல எல்லா ராத்திரியும் உதவி சாந்தி உண்டு, உதவி சாந்தி நம்மாங்கல ஜபிக்கிறது உண்டு. அங்க சங்கல்பம் என்ன தெரியுமா, போதாயனோக்த பிரகாரேன உதவி சாந்தி ஜபம் அப்படின்னு தான் அங்க சங்கல்பம் பண்ற. அதனால போதாயனோக்த பிரகாரம் தான். அதுக்கு என்ன சொல்லிட்டான்னாக்க, அனுத்தம் அதிருத்தம் அந்நிய அதிகம் அந்நதோ கிராக்கியம் விட்டார். அனுத்தம் இந்த சூத்திரத்தை சொல்லப்படாதது, அதிருத்தம் விரோதம் இல்லை, அதிகம் அதிகமா இருக்காது, அது அந்நதோ கிராக்கியம் இன்னொரு சூத்திரத்துல இருந்து கிரகிச்சுட்டா தவறு இல்ல அப்படின்னுட்டு இத புத்தன் இருக்கான். அதனால நம்ம உபதேசாந்திஜம்லாம் ஜபிக்கிறோம், பிரதிசாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்க நியூனவாதம் இருக்குதோ, நியூனவாதம்னா குறைவா சொல்லியிருக்குது, அங்க எங்க அதிகவாதம் இருக்குதோ அதிலேருந்து எடுத்துக்கணும். இதுதான் சாஸ்திரகாரர்களுடைய சம்மதமானது, சாஸ்திரகாரால் அதுதான் பண்ணுவார். ஒரு உதாரணம், சாந்தோக்கியோபனிஷத்துல இப்ப சிருஷ்டி பிரகரணம்னு சொன்னோம், தத்தேஜ அசுரஜத அப்படின்னு தான் இருக்கு, ஆகாசத்தையோ வாயுவையோ சிருஷ்டித்ததாக சொல்லவே இல்லை சாந்தோக்கியோபனிஷத். முதல்ல தேஜஸை சிருஷ்டிச்சுடுத்து, அந்த தேஜஸானது ஜலத்தை சிருஷ்டிச்சது, அந்த ஜலமானது பிருத்திவியை சிருஷ்டிச்சது அப்படின்னு தான் அங்க வாக்கியம் இருக்கு. ஆனா ஆகாசமோ வாயுவோ அங்க சொல்லப்படல, அந்த பரதேவதையானது ஆகாசத்தையும் வாயுவையும் சிருஷ்டிச்சதா சொல்லவே இல்லை, இந்த மூணுக்கு தான் சிருஷ்டிச்சதா சொல்றது. அங்க வேத அதிகரணத்துல பூர்வபக்ஷிகள் இது ஆட்சேபமே பண்ற, அங்கதான் சுருதியிலேயே சொல்லவே இல்லையே, ஆகாசத்து உற்பத்தியே சொல்லல, அதனால ஆகாசம் நித்தியம் அப்படின்னு அவன் சொல்றான். அதற்குதான் இவன் என்ன பண்றானாக்கா, உற்பத்தி ஆகாசத்தை உற்பத்தி பண்ணித்து வாயுவை உற்பத்தி பண்ணித்துன்னு சொல்லல அவ்வளவுதான், ஆனால் உற்பத்தியே இல்லைன்னு சொல்லித்தா இல்லைன்னு சொல்லல. இது வந்து என்னன்னாக்க, ஒரு ஸ்ருதியில சொல்றது இன்னொரு ஸ்ருதியில சொல்லல, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டோம், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாக்கா சரியா போயிடும். அதனால தைத்திரியத்துல ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லிட்டு ஆகாசத்துல இருந்து வாயுவுக்கு உற்பத்தி சொல்லிட்டு அப்புறம் வாயுல இருந்து ஜலம் அதெல்லாம் வரச்சியா, இங்க அது சொல்லல, அதனால ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துருங்க. ஏக வாக்கியமா பண்ணிட்டு வந்தாக்க அப்ப என்ன ஆயிடுறது, எல்லாத்துக்கும் பகவான்கிட்ட இருந்தான் சிருஷ்டி அப்படின்றது ஆயிடும். அந்த மாதிரிதான் இங்க கூட அப்பயேவ சுதர்ஜாதவ் அப்படின்னு மனு சொல்ற, ஸ்ருதியும் ஆபோவா இதம் அக்ரே அப்படின்னுட்டு வாக்கியம் சொல்றது, பழைய திசையில சிருஷ்டிக்கு முன்பு ஜலம்தான் இருந்ததுன்னுட்டு. இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் வேற என்னென்ன இருக்கோ, எது எது சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சமன்வயப்படுத்தணும், எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம்னாக்க அப்ப எல்லாம் சரியா போயிடுறது. அதனால ஜலம்தான் முன்னாடி இருந்தது அந்த வாக்கியங்கள் சில வாக்கியங்கள் தான், அது பல வாக்கியங்கள் என்ன சொல்றது, பரமாத்மா தான் இருந்தான், அவன் கீழே எல்லா உற்பத்தி ஆட்சியும் தான் சொல்லிட்டு போயிடுச்சு. ஐக்கதாத்மியமிதம் சர்வம் சதைவ சுவாமியதமக்கிற ஆசீத் ஆத்மாபாயுதமக்கிற ஆசீத் நாராயணமாவை அப்படின்னு சொல்லி வரிசையா சாதாரண சப்தங்கள்ல ஆரம்பிச்சு கடைசியில சிவன் நாராயணனான பரதேவதா பாரம்பியமே அங்க சொல்றது. வரதராஜசாஸ்திரம் வரும் பாருங்க, சாமானிய புத்தி ஜனகாஸ் சதாதி சப்தாக தத்வாந்தர பிரமகத சிவாதிவாச நாராயணே ஸ்வைகரீஷ வகந்தியனன்யம் அன்வத்த விருத்தி பரிகல்பிதமை ககன்யம். இங்க பாருங்க, சாமானிய புத்தி ஜனகாஸ் சதாதி சப்தா, சத் பிரம்மம் ஆத்மா இது மாதிரி சப்தங்கள்,
தத்துவாந்தர பிரமகத்தை சிவாதி வாச்சகம். வேற தத்துவத்தை சொல்றது சிவன் ருத்ரன் அந்த மாதிரி இந்திரன் அந்த மாதிரிலாம் சொல்லும், அந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் இருக்கு. இவைகள் அனைத்துமே நாராயணே துவைகதீச வகன் ஜானியம் இன்னொருத்தருக்கு பரிகரிச்சிடும் அன்வர்த்தமா இருக்கு. அந்த சப்தத்துக்கு பகவான் இடத்துலதான் அர்த்தம் சொல்ல முடியும். நீ சிவன் சொன்னா சொல்ற மங்களகரமானவன் அது பகவானுக்கு தான் பொருந்தும். இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அன்வயிக்கிறது. ஆகையினால இந்த சப்தங்கள் வெறும் ஜனம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா கூட பல ஸ்ருதிகள்ல மீதி எத்தனையோ தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்குது. அதுலயும் எம்பெருமானே சிருஷ்டிக்கு முன்பாக இருந்தான், அவங்ககிட்ட இருந்தான் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்லாம் சொல்லிருக்குது. அது இதெல்லாம் சொல்லிடவே இந்த தேசிகன் சாதிச்சோ நியூனேஷு குறைவான குறிப்பிடுதல் இருந்ததுன்னாக்க அந்த ஸ்தலங்கள்ல அனுப்தம் அங்க சொல்லல, வெறும் ஜலத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே மனுஸ்மிருதியில. அத மாதிரி உபநிஷத்துலயும் ஆப்போவா இதமக்ர அப்படின்னுட்டு ஜலம் தான் இருந்ததுன்னா இருக்கு. அந்த மாதிரி இடத்துல மீதி அதிகம் சொல்லல, சொல்லாட்டா கூட அதிகம் அந்நதோக்கிராகியம் வேற உபநிஷத்துல சொல்லப்பட்டது வேற ஸ்மிருதிகள சொல்லப்பட்டது அதெல்லாம் கிரகிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்கேயும் அத மாதிரி வச்சுட்டோம்னாக்க எல்லா ஸ்மிருதிகளும் சாமரஸ்யத்தை இது பண்ணிக்கும் அடைஞ்சிடும். அப்படி அடைஞ்சிட்டோம்னாக்க எல்லா பூதங்களும் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதுவும் நாம சொன்னமே கிரமம், அதே கிரமத்துல சிருஷ்டிக்கப்படுகின்றன. அந்த இது வந்து வெட்டு சிருஷ்டியில மாத்திரம் ஏதோ சில மாறுதல் இருக்கு, வெட்டு சிருஷ்டியில மாத்திரம் சில மாறுதல் இருக்கு அவ்வளவுதான். அது கூட எப்படின்னாக்க அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டு அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கணும். அதனால எந்த விரோதமும் இல்லை. அதனால சமஷ்டி சிருஷ்டிங்கிறது சுத்த தத்துவங்களுடைய சிருஷ்டி. அந்த சுத்த தத்துவங்களை சிருஷ்டி பண்ணும் பொழுது ஒரே கிரமம்தான் அனைத்து ஸ்ருதிகள்லையும். அதே வெஷ்டி சிருஷ்டியில மாத்திரம் கொஞ்சம் மாறிலாம் இருக்கலாம், அதனால அது தவறு கிடையாது. அததான் இங்க சொல்லிட்டு அப்யக அக்னி அப்படின்ட்டு அப்படி சொல்றதுனால எந்த விரோதமும் இல்லாதனால இதுதான் இது சித்தாந்திகளுடைய அபிப்பிராயம். அதுதான் சுவாமி தேசிகன் இந்த சிருஷ்டி பிரக்கிரிய தத்துவத்தா கலாபத்துல வர்ணிக்கிறேன் அப்படின்னு ஆகுது. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். அத்யோக்னி தேஜசஸ்தா இதி நகி வச்சசோ பாதிதம் யுக்தமேகம் நிர்வாக கல்பபேதாத்யதி ந திருடமிதாத் சத்த சிருஷ்டியை கரோப்யாத் வியஷ்டௌ தாப்யக் கதாசித் ததுபஜனிரதோஹ வியத்யயஸ்தஸ் சமஷ்டௌ ஆதௌ அப்ஸ்ருஷ்டிவாதஹ ஸ்ருதிமிதம் இதரத் ந ப்ரதிக்ஷேப்துமீஷ்டே. சுவாமி கேட்கிறார் இப்போ பிரமாண விரோதம் இருக்குதே, இந்த பிரமாண விரோதம் பரஸ்பரம் விருத்தமா இருந்ததுன்னாக்க எப்படி சமணம் பண்றது, விரோதத்தை சமிக்கிறது எப்படி, போக்கடிக்கிறது எப்படி அப்படின்னு அத்யக அக்னிஹின்னுட்டு தைத்திரிய ஆரண்யகமானது சொல்றது. அதே மாதிரி தேஜசக அக்னேஹே தேஜஸ், தேஜஸ்னா அக்னி, அக்னியிட மறந்து தாகா ஆபகா அக்னேர் ஆபகா அப்படின்னு தைத்திரிய உபநிஷத் வாக்கியம். இந்த ரெண்டு வசஸ் ரெண்டு வாக்கியங்கள் இவைகளுக்குள்ள வசசோ ஏகம் ஒண்ணு இன்னொன்னு பாதிதும் நகியுக்தம், ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை பாதிக்கிறது அப்படி சொன்னாக்கா ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும், ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும், ஸ்ருதியனுடைய பிராமணியமே அடிபட்டு போயிடும், அவன் பௌத்தன்லாம் எழுந்துருவான். இப்ப ஒரு ஸ்ருதி பாதிதம்னு சொல்லிட்டீங்கன்னாக்க அது மாதிரி எல்லா ஸ்ருதியுமே பாதிதம் அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிச்சுடுவான். அதனால அப்பிராமணியம் வந்துடும் அனைத்துக்கும். அதனால பாதிதம் நகியுக்தம் என்ன, ரெண்டுமே வேதம் தானே, ரெண்டுமே வேதமா இருக்கும் பொழுது ஒன்னு பாதிதம் ஒன்னு அபாதிதம்னு எப்படி சொல்ல முடியும்.
அதனால இது தவறு. சரி, அப்படியானாக எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்னா, கல்பபேதாத், ஒரு கல்பத்துல அக்னியிலிருந்து ஜலம் உற்பத்தி ஆகுது, இன்னொரு கல்பத்துல ஜலத்திலிருந்து அக்னி உற்பத்தி அப்படின்னு சொல்லாமேன்னா அது கூட சம்பவிக்காது. ஏன்னா நிர்வாக கல்பபேதாத்யதி, நிர்வாகமானது கல்பபேதாத், கல்பபேதம் ஒவ்வொரு கல்பத்திலையும் பேதம் வர்றது, மாறி மாறி வர்றது இல்லையோ, அது வேறு வேறு கல்பம், வேறு வேறு கல்பமா இருக்கிறதுனால அதிலிருந்து இது மாறுபடுறது அப்படின்னு சொல்றோம், நிர்வாகம் பண்றோம் அப்படின்னா அதுவும் தவறு. ஏன்னா திருடமிதாத்து சத்த சிருஷ்டி ஐகரூப்பியாத்து அப்படிங்கிற திருடமிதாத்து, திருடமான பிரமிதம், பிரமாணத்தினால சித்தமானது. நீங்க எந்த ஸ்ருதியை பார்த்தாலும் இந்த ஆகாசம், நேத்திதான் வேதாந்த தீபம் அரவிந்த பட்டர வாழ்க்கைலாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வாயோர் அக்னிஹி அக்னேராபகா அத்தியப்பதவின்னு இருக்கு, கூடவே ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானிச்ச கம் வாயு ஜோதிராபகா பிருத்வி விஸ்வஸ்ய தாரணின்னு இருக்கு. அங்க கூட பாருங்க, கம் ஆகாசம், வாயு, அடுத்தது ஜோதிஷ், அதன் பிறகு ஆபகா, அதுக்கப்புறம் பிருத்வி அப்படின்னு இந்த கிரமம் தான் இருக்கு. இது அனைத்துமே எம்பெருமானிடம் வந்து உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு தான் அந்த ஸ்ருதி சொல்லியிருக்கு. அதை பத்தி நேற்று தேஜோதிகரணத்துல விசாரம் பண்ணி முடிச்சிடும். அதனால இதுதான் எல்லா ஸ்ருதிகள்லயும் திருடமிதாது, திருடமான பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம். அந்த பிரமாணத்துல தத்துவ சிருஷ்டி, தத்துவங்களுடைய சிருஷ்டியானது ஐக்கியரூபியா, ஒரே ரூபமா இருக்குது, ஒரே ரூபமா இருக்குச்ச, அதை எப்படி மாத்தி சொல்ல முடியும்? அதை மாத்தி சொல்லவே முடியாது. திருச்சந்த வருத்தத்துல வரும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான சாதிப்பார் திருமசேழ்வர். அதனால ஐக்கியரூபியாது, அதனால கல்பபேதா நிர்வாக எரி, நீ கல்பபேதத்தை கொண்டு சொல்றேன்னு சொன்னாக்க அது சரியானது. ஏன் அதுல ஒன்னு ஒரு விசேஷம் இருக்கு, அங்க சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்ட்டு இருக்கு. தாத்தா எம்பெருமானவன் எப்படி சிருஷ்டிக்கிறான் தெரியுமா? யதா பூர்வம் அகல்பயது, முன்ன போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இந்த கல்பத்திலையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தான் அங்க வாக்கியம் இருக்கு. இப்ப நீங்க போன கல்பத்துல அக்னியிலிருந்து ஜலம் வந்தது, இந்த கல்பத்துல ஜலத்திலிருந்து அக்னி வருது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது சர்வாத்தனா விருத்தமா போடும். இந்த யதாபூர்வ மகள் பெய்யுதுன்ற வாக்கியத்துக்கு விரோதம் வந்துருமே, விரோதம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால அது தவறு. அதனால ஸ்ருதியில தத்துவ பிரக்கிரியானது ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்குது. தத்துவத்தினுடைய சிருஷ்டி பிரக்கிரியை நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதனால இது சமஷ்டி சிருஷ்டி தான் இது. அதனால ஜலத்திலிருந்து அக்னி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றது சொல்ல முடியாது. இன்னொரு அழகான விஷயம் சொல்ற கொத்திமங்கலம் சுவாமி சர்வங்கஷா வியாக்கியானத்துல அழகா சொல்ற, போன ஸ்லோகம் அதுக்கு மொதல் ஸ்லோகம்னா ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், முதல்ல சப்தத்தன் மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆச்சு. அப்போ அந்த ஆகாசத்துல சப்த ரூப குணம் மாத்திரம் இருந்தது, அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்சத்தன் மாத்திரம் உற்பத்தி ஆச்சு. அப்ப ஸ்பர்சத்தன் மாத்திரம் உற்பத்தி ஆகிச்ச, அதிலிருந்து வாயு உற்பத்தி ஆறுது. அப்ப என்ன வந்ததுன்னாக்க, சப்தத்தன் சப்த குணம், ஸ்பர்ஷ குணம், சப்த ரூபமான ஒரு குணமும் ஸ்பர்ஷ ரூபமான குணமும் ரெண்டாவதுல வந்தது வாயுவில். தேஜஸ்ல வர்ற சமயத்துல சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் வந்தது. அதே மாதிரி ஜலம் உற்பத்தி ஆகத்தேன், ரசத்தோட சேர்ந்த நாலு குணங்கள் வந்தது. கடைசியில பிரதிவி உற்பத்தி ஆகுது ஜலத்துல இருந்து, கந்தத்தன் மாத்திரத்துல இருந்து. அப்போ அஞ்சு குணங்கள், சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் ரசம் கந்தம், அஞ்சு உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு பூதமும் சிருஷ்டி ஆகும் பொழுது ஆகாசத்துல சப்த மாத்திரம் குணம்,
வாயுட சப்தம் ஸ்பரிசம், தேஜஸ்ல சப்தம் ஸ்பரிசம் ரூபம், ஜலத்திலையோ சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம், கடைசியில பிருத்திவியில அஞ்சு குணங்கள். இந்த பிருத்திவியில தானே சொல்லியிருக்கோம். இப்ப அந்த அஞ்சு அஞ்சும் உற்பத்தி ஆகுதுன்னு ஒத்துக்கணும். இப்ப ஜலத்துல நாலு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லணும். இப்ப ஜலத்திலிருந்து பிருத்திவி உற்பத்தி ஆகச்ச அஞ்சு உற்பத்தி ஆயிடுறது, அஞ்சு குணங்கள் சேர்ந்து வருது அப்படின்னு ஆகும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜலத்துல இருந்து அக்னி உற்பத்தி ஆச்சுனாக்க அப்ப ஜலத்துல நாலு குணம் இருக்கணும், அக்னியில அஞ்சு குணம் வந்துடணும். அந்த மாதிரி எப்படி வரும்? ஏன்னா இந்த பிரக்கிரியை இப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். உத்தரோத்தரம் முதல்ல ஒண்ணு, ரெண்டாவது ரெண்டு, மூணாவதுல மூணு, நாலாவது நாலு, அஞ்சாவது அஞ்சு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் கிரமம்னு சொல்லி இருக்கோம். லோகத்துல அப்படி இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஆகாசத்துல சப்தம் ஒன்று இருக்கு, வாயுல ஸ்பரிசமும் சப்தம் இருக்கு, தேஜத்துல மூணு இருக்கு, அதுல நாலு இருக்கு, ஜலத்துல புதுவியில அஞ்சு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றது அத்தியாக அக்னிகின்னு சொன்னாக்க இது விரோதம் வந்துருமே. அதனால இந்த நீங்க சொல்ற ஜலத்திலிருந்து அக்னின்ற பட்சமே ஒரு கல்பபேதத்தை முன்னிட்டு சொல்றோம் அப்படின்றதெல்லாம் நிக்காது, அது தவறு. அதுக்கு அதனால இப்ப என்னதான் கதி அப்படின்னாக்கிருஷ்டில கதாச்சித் சாபியகன்னு இந்த அப்சப்தம் இருக்கே, அப்சப்தம் ஸ்ரீலிங்கம், அதனால பெண்பாளா போயிடுது தாபியகான் பதப்பிரயோகம் பண்ணார். ஜலசப்தம் வந்ததுனாக்கா அது நபும்சகம், அதனால பலவின்பால் தேபியகான் வந்திருக்கும். இது வந்து ஸ்ரீலிங்கமா போயிடவே தாபியகான்னு போடுறாரு. அத்யக ஜலம் அக்னிஹின் தான் இருக்கு அங்க வாக்கியம். அதனால தாபியக சில சமயத்துல தாபியக ஜலத்தில இடமிருந்து தது உபஜனி, தது அக்னி, அக்னியினுடைய உபஜனி உற்பத்தி உற்பத்தி வரும். நது சமஷ்டௌ, இது வெஷ்டியில தான் நாங்க சொல்றோம், வெட்டி திருட்டியில தான் சொல்றோம், சமஷ்டி திருட்டியில சொல்லவே இல்லை. அதனால சமட்டு திருஷ்டி கிடையாது, வெட்டு திருஷ்டி தான். அத்த அந்த காரணத்தினால தமஷ்டௌ, அதே தத்துவங்கள்லாம் உற்பத்தி ஆகிறதே அந்த சமட்டு திருஷ்டியில வியத்திய விபரீதம் தான். எப்படி விபரீதம்? அக்னியிலிருந்து தான் ஜலம், ஜலத்திலிருந்து அக்னின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் அங்க. அதனால அக்னி தான் இங்க காரணம், ஜலம் காரணம் இல்லை அக்னிக்கு. சமட்டு திட்டியில அக்னியிலிருந்து தான் இது உற்பத்தி ஆகுது, வெட்டு திட்டியில கூட அப்படிதான் வரும். சில சமயத்துல அது மாதிரி வருது, சில சமயத்துல அது மாதிரி வருது, அது கூட பஞ்சீகரணம் தான். ஏன்னாக்க திருஷ்டியானது ரெண்டு விதமா இருக்கும் இல்லையோ, சமட்டு திருஷ்டி வெட்டு திருஷ்டின்னு இருக்குது. பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் வர்ற சிருஷ்டியானது வெட்டி சிருஷ்டி, அதுக்கப்புறம் பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி இருக்கிற சிருஷ்டி எது அப்படின்னாக்க சமட்டு சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். அல்லது இன்னும் சில பேர் சொல்றாங்களாம், தத்துவங்களுடைய சிருஷ்டியானது சமட்டு சிருஷ்டி, வியக்திகளுடைய சிருஷ்டியானது வெட்டி சிருஷ்டி அப்படின்னு. அதாவது பிரிச்சு பிரிச்சு அயம் மனுஷ்யா, அயம் தேவகா, அயம் மிருகா, அயம் பக்ஷி அப்படின்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி சொல்ற சமயத்துல வெட்டு திட்டின் பேரு. அதே இதம் தத்துவம், தத்துவமே உற்பத்தி ஆகும், முதல்ல தத்துவம் அப்பதான் உற்பத்தி ஆறுது, அதுக்கு பேரு சமட்டு திட்டி அப்படின்னு சொல்ற. சரி, நீ வெட்டு திட்டில இது மாதிரி வருமா அப்படின்னாக்க, மேகங்கள்ல வித்யுத் மின்னல்லாம் வருது, அது தேஜஸ் தானே. இப்ப மேகம்ன்றது ஜலரூபமா இருக்கு, அந்த ஜலரூபமான மேகத்துல அக்னியானது பார்க்கணும், நாம தேஜஸா பார்க்கிறோம், அதனால அத்தியாக அக்னி அப்படின்னு அன்வைக்கும். அதனால விரோதமே கிடையாது. அதனால இப்ப கூட நம்ம பண்ற மொழியோ, அதாவது நீர்மின் சக்தி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நாங்க சொல்லல, சுத்தமூர் சுவாமி குத்திமங்கல சுவாமி அபிந்தனம் அப்படின்னு போட்டிருக்கா. அபிந்தனம் அப்படின்னா ஜலம், இந்தனம்னாக்க அந்த இது அக்னி தேஜஸ், அது அபிந்தனம் வித்யுத் அப்படின்னு சொல்ற, நீர்மின் சக்தின்ற அதெல்லாம் இருக்கே,
அதனால இது விரோதம் கிடையாது, இததான் சொல்றது. அதனால இந்த ஏன் அத மாதிரி அப்படின்னு கேட்டாக்க, சிருஷ்டி பிரகரணத்துல அக்னேயர் ஆபகான் தான் இருக்கு, தேஜசகா ஆபகா அப்படின்னு தான் இருக்கு. அதனால அந்த சுட்டி பிரகரணமா போயிடவே அதுதான் வரும். அதனால இன்னொன்னு ஒண்ணு, சிருஷ்டி பிரகரணம் வந்து சமஷ்டி சிருஷ்டி பிரகரணம் தான் பிரதானம். வெட்டு சிருஷ்டி பிரகரணம்ன்றது என்னன்னாக்கா ஸ்தூல ஜெகத் விஷயமா, ஸ்தூலமான ஜெகத் அது. இப்ப நம்ம பாக்குறது சமஷ்டியை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதே ஸ்தூலத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் அது. அதனால இந்த இடத்துல இந்த கிரமம் தான் ஒத்துக்கணும் அது. ஆகவே நீங்க பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறத வச்சுன்னு பார்த்தோம்னாக்க தவறா போயிடும் அப்படின்னு அர்த்தம். சரி, சில இடங்கள்ல அபயேவ சுதர்ஜாதவ் அப்படின்னு வாக்கியம் இருக்கு, ஆப்பாயுத வக்கரே சல்ல மாசன் அப்படின்னு வாக்கியம் இருக்கே, அதற்கு நீ என்ன சொல்லுவேன், ஜலம் தான் இருந்தது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற, ஆதவ் அப்சிருஷ்டிவாத, முதல்ல ஜலத்தை சிருஷ்டிச்சதாக ஜலம் இருந்ததுன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஸ்ருதி மிதம். அந்த பிரகரணத்துல எந்த இந்த சிருஷ்டி பிரகரணம் இருக்கு அந்த பிரகரணத்துல இது ஒண்ணு இங்க சொல்லியிருக்குது. நிறைய இடங்கள்ல மீதி பூதங்கள் மீதி தத்துவங்கள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதா சொல்றதோ இல்லையோ, இதரத்து, அந்த இதரத்து எதுன்னா ஆகாஷாதி முதலானவைகள்லாம், அவைகளை பிரதிக்ஷேப்தும், அவைகள்லாம் இல்லவே இல்லை அப்படின்னுட்டு நிரசிக்கிறதுக்கு இஷ்டே யாருமே சமர்த்தம் இல்லை, யாருமே சமர்த்தம் இல்லை. அதனால தத்துவங்கள் பல, தத்துவங்கள் பல இருந்தாலும் அவைகளுடைய சிருஷ்டி கிரமம் ஒரே கிரமம் தான். அதுல வெட்டு சிருஷ்டியில மாத்திரம் சில மாறுதல்கள் இருக்கும், வெட்டு சிருஷ்டியில சில மாறுதல்கள் இருக்கும். அதை வச்சிருந்து சமஷ்டி சிருஷ்டியிலேயே அந்த மாறுதல் வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த மனுஸ்மிருதி வச்சனமோ அத மாதிரி ஸ்மிருதிகள்ல இத மக்களே ஆப்பகா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு, அதெல்லாம் கூட சரி, இந்த மாதிரி சாபேட்சமா தான் இருக்கு. அது ஒண்ணுத்த சொன்னாக்க அதுக்கு முன்னாடி என்ன அதுக்கு பின்னாடி என்ன அதெல்லாம் பார்க்கணும். முன்பு உள்ள தத்துவங்கள் ஆகாசம் வாயு அக்னி இதெல்லாம், அதன் பின்னுள்ள தத்துவம் பிருதிவி இதெல்லாம் பார்க்கணும். அதனால இது தோஷம் இல்லை. ஆகவே சிருஷ்டி பிரகரணம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும், ஒன்னு சமஷ்டி சிருஷ்டி பிரகரணம், அதுதான் தத்துவ சிருஷ்டி பிரகரணம். அந்த பிரகரணத்துல சொல்றதுதான் பிரதானமானது. அதே வெட்டு திருஷ்டியில சொல்றதெல்லாம் அது லோகத்துல உபயோகத்துக்கு போதும் போகத்துக்கு போதும் இத மாதிரிதான் இருக்கு. அதனால அதையும் இதையும் ஒன்னா குழப்பிக்க வேண்டாம், ஒன்னா குழப்பிக்கவே வேண்டியதில்லை. அதனால இதுதான் தத்துவ பிரக்கிரியா, இதுதான் சுட்டி பிரக்கிரிய அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுசரிக்கிற சுவாமி தேசிகன். இப்ப ஸ்லோகத்தை திரும்பி சேவிக்கலாம். அத்யோக்னிஹி தேஜசஸ்தாஹ இதி நஹி வசசோஹ பாதிதும் யுக்தமேகம் நிர்வாஹ கல்பபேதாத்யதி ந திருடமிதாத் தத்துவ சிருஷ்டியைக ரூப்யாத் வ்யஷ்டௌ தாப்யஹ கதாசித் ததுபஜனிஹி அதோ வ்யத்யயஸ்த சமஷ்டௌ ஆதௌ அப்ஸ்ருஷ்டிவாதஹ ஸ்ருதிமிதம் இதரத் ந ப்ரதிக்ஷேப்தமீஷ்டே. கவிதாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.